ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. நேற்றுக்கு நடந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மைக் பாம்பியோ இருந்துக்கிட்டு ஒரு கேள்வியை சைனாவை பொறுத்து முன்வைக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்ககிட்ட வேறு எந்த கேள்வியும் கேட்கலப்பா, பேஷண்ட் ஜீரோ, அவங்கள மட்டும் எங்கள் கண்ணு முன்னாடி காட்டு, அவங்கள மட்டும் நாங்கள் ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பேஷண்ட் ஜீரோனா யார்? இந்த ஒரு நேரத்தில் இது எல்லாமே ஆரம்பித்தது ஒரு இடத்துல இருந்து தான் வந்திருக்கணும். இந்த கிருமி வந்து மனிதர்களுக்குள்ள முதல் முதல்ல வந்தது எப்படி, அந்த மொதல் ஆள் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காமி. இப்போது இதுக்கு வந்து சைனா வந்து பதில் சொல்லாமலே வந்து இத்தனை நாட்களை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் சைனாவோட மீடியாவில் பேசப்பட்ட நிறைய விஷயங்கள், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படிங்கிற பெரிய பெரிய பத்திரிகைகளெல்லாம் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம், வெய் அப்படின்னு சொல்லப்படுற அந்த அந்த ஹனான் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வெட் மார்க்கெட்டில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு 57 வயசான ஒரு பர்டிகுலர் பெண் வெய் அப்படிங்கிறவங்களோட கதையை நம்ம பார்க்க போகிறோம். இல்லை, இன் அதர் வேர்ட்ஸ் வந்து இதுவரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சதில் இதனால் பாதிக்கப்பட்ட முதல் பெண் இல்லை முதல் மனிதன் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட கதை என்ன, அவங்களுக்கு எப்படி இது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் 5 of 1 வந்து அந்த ஊர்லேயே வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வரலாறுக்கான அளவுக்கு வேலை வாய்ப்பின்மை, அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது அங்கே அமெரிக்காவில் இருந்துட்டுருக்கு. இதனால் H1B விசா இருக்குல்ல, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து நிறுத்தி வைக்கணும். அதாவது இங்கேருந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறதுக்கு, அமெரிக்காவில் போய் வேலை பார்க்குறதுக்கு H1B விசா யூஸ் பண்ணுவாங்க. இந்த விசாவை வந்து நீங்கள் நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கிற நிறைய அவங்க ஒரு அரசியல் பாதிங்க வந்து ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து அமெரிக்காவில் ஒரு எலெக்ஷன் வரப்போகுது, அதுவும் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த ஒரு காரணத்தினால அங்கே ஊருக்குள்ளே வந்து ஒரு பேர் எடுக்கிறதுக்காக இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்துட்டு, மூணாவதாக ஃபைனலாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாமோ இந்த கிருமி வந்துட்டு இருந்துச்சுன்னு பார்த்துட்டு இருந்தோம், இப்போ நம்ம தலைவன் ட்ரம்ப்புக்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு விஷயமும் வந்திருக்கு. ட்ரம்ப்போட பர்சனல் வேலை இருப்பாங்கல்ல, ஸோ அந்த வேலட்கே வந்து இப்போது கிருமி வந்திருக்கு. அவங்க வந்து பாசிட்டிவாக டெஸ்ட் ஆகிருக்காங்க. ஸோ ட்ரம்ப்புக்கு வந்து இனிமேல் டெய்லி வந்து டெஸ்ட் நடத்தப்பட போகுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏன்னா அவங்களோட சொந்த காரை ஓட்டுறவங்க, அவங்களோட பேக்கை தூக்கிட்டு போகிறவங்களுக்கு இப்போ வந்திருக்குங்கிறது ரொம்பவே ஒரு திடுக்கிடும் விஷயமாக தான் இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த மூணு விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முதல் விஷயத்துலேருந்து வர ஆரம்பிப்போம். பட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்ககிட்ட வந்து சேரும். ஓகேவா, சூப்பர். முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தது, மதன் ஏதாவது ஒன்று பேசுனேன்னா அது எங்கேருந்து எடுத்து பேசுகிறேங்கிறதையும் சொல்லு, ஸோ தட் நாங்கள் வந்து இன்னும் ஃபர்தர் இன்ட்ரெஸ்டாக இருந்தோம்னா அதை போய் வாசிப்போம் அப்படின்னு கேட்டுருந்தீங்க. ஸோ இனிமேல் நாங்கள் ஒரு விஷயம் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சைடில் வந்து ஒரு ஃபோட்டோ ஏதாவது கண்டிப்பாக இது ரிலேட்டடாக போஸ்ட் பண்ணுவேன், அதிலே வந்து அது எந்த இடத்துலேருந்து எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதும் வந்துடும். இந்தியன் எக்ஸ்பிரஸ்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ்னு இருக்கும், அந்த ஆர்டிக்கலோட பேரும் சேர்ந்தே வரும், டைட்டில் எல்லாமே சேர்ந்தே வரும். ஸோ நீங்கள் இதை வந்து ஃபர்தராக ஈஸியாக போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது வந்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஷண்ட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வர ஆரம்பிப்போம். இந்த பேஷண்ட் ஜீரோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் முதல்ல ஒரு கிருமி வந்து உலகத்தில் ஸ்ப்ரெட் ஆகுதுனா இல்லை மனிதர்களுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, அந்த முதல் ஒருத்தங்க வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க தெரியுமா, அவங்கள வந்து பேஷண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது முத முதல்ல யூஸ் பண்ணப்பட்டது எப்போ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, HIV அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த இது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியல, எய்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ அது வந்து முதல் முதல்ல மனிதர்களுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சப்போ ஒருத்தங்க கிட்டேருந்து ஆரம்பிச்சிருக்கும். அவங்களுக்கு வந்து பேஷண்ட் ஓ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஓ தான் கோட் நேம் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் மீடியாவில் இருக்கிறவங்க வாசிக்கிறப்ப வந்து ஓ வந்து ஜீரோ அப்படின்னு மிஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணதுனால அது வந்து பேஷண்ட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு பேராக மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம்லேருந்து எப்போ ஒரு விஷயம், அது சார்ஸாக இருக்கட்டும் இல்லை இப்போ வந்திருக்கிற கிருமியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகுது மனிதர்களுக்குள்ளனா, முதல் ஆள் பாதிக்கப்பட்டவங்க வந்து பேஷண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோ நாள் அமெரிக்கா இருந்துக்கிட்டு சைனாவை பார்த்து வேறு வேறு விதத்தில் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இது லேப்லேருந்து வந்திருக்கும்னு சொன்னாங்க, சைனா வந்து வேணே ஆரம்பிச்சு விட்ருக்கலான்னு சொன்னாங்க, சைனா பதிலுக்கு அமெரிக்காவை பார்த்து நீங்கள் தான் வேணே ஆரம்பிச்சு விட்ருக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அரசியல் பண்ணிருந்தாங்களே தவிர உண்மையிலே என்ன தான் நடந்திருக்குங்கிறதுல ஆர்வம் இல்லாமல் இருந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து மைக் பாம்பியோ இருக்கார்ல, ஸோ அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வேறு பஞ்சாயத்தெலாம் இல்லைப்பா, நாங்கள் ஒரே கேள்வி கேட்குறோம், பேஷண்ட் ஜீரோ பற்றின டீட்டெயில்ஸ் எங்ககிட்ட தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் சைனா வந்து இந்த பேஷண்ட் ஜீரோ அப்படிங்கிறவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ பெருசாக பப்ளிக்கில் சொன்னதில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பட் சவுத் சைனா போஸ்ட், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இந்த மாதிரி மீடியா அவுட்லெட்ஸ் இருந்துகிட்டு ஒரு நபர் எப்பவுமே கை காமிச்சிட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 57 வயசான வெய் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெண்மணி. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹனான் ஃபுட் மார்க்கெட் தெரிலங்க, அந்த உஹான் மார்க்கெட் இருக்குல்ல, அந்த மார்க்கெட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் பெண். அந்த மார்க்கெட்டை பற்றி நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா, நம்ம ஊரில் எப்படி கோயம்பேட்டில் வந்து எல்லாத்தையும் விற்பாங்களோ, காயில் இருந்து எல்லாமே கிடைக்கும் கரெக்டாக கோயம்பேட்டில். பட் நம்ம ஊர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊரில் நம்மளுக்கு வந்து கறியாக இருக்கட்டும் இல்லை காயாக இருக்கட்டும் நம்ம ஊரில் கிடைக்கும். சைனாவில் இருக்கிற டெலிகசி என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த வனவிலங்குகள் இருக்குல்ல, வைல்ட் அனிமல்ஸ் வந்து அங்கே சாப்பிட்றதுங்கிறது வந்து ரொம்பவே ஒரு பெரிய பழக்கமாக இருந்துகிட்ருக்கு. இன்ஃபேக்ட் வந்து இந்த ஹனான் மார்க்கெட்டே வந்து எதுக்கு நோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இந்த மாதிரி உயிரோடு இருக்கிற அனிமல்ஸை வந்து அப்படியே விற்கிறதுனால வந்து இதை வெட் மார்க்கெட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ட்ரை மார்க்கெட்னா வந்து ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாக்க வச்சு அதுக்கப்புறம் விற்க முடியும், சூப்பர் மார்க்கெட்லாம் நம்ம ட்ரை மார்க்கெட்னு சொல்லலாம். பட் இதெல்லாமே வந்து சட்டு சட்டுன்னு விற்க வேண்டிய விஷயங்கிறதுனால இது வெட் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வைல்ட் அனிமல்ஸ்னால் எந்த மாதிரி வைல்ட் அனிமல்ஸ்லாண்டா விற்பாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, நம்ம வந்து எதை யோசிச்சிங்கனாலும் அதை அங்கே விற்பாங்க, ஓனாய் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க.
பீகாக்ஸ், ஸோ மயில் வந்து சாப்பிட்றதுக்கு விற்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து மங்கூஸ் விற்கிறாங்க, ஒட்டகம் விற்கிறாங்க, நரி விற்கிறாங்க, பன்னி, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதை நேம் இட் அண்ட் இட்ஸ் தேர், அங்கே வந்து அது கிடைக்கும். அந்த மாதிரி வந்து உலகத்தில் வந்து கிடைக்கவே கிடைக்காது. சில இடங்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து அழியிற நிலமையில் இருக்குது, இதெல்லாம் விற்காதீங்க அப்படின்னு சொன்னால் கூட வந்து இந்த வெட் மார்க்கெட்டில் அது கண்டிப்பாக ஈஸியாக கிடைக்கும், ஸ்மகிள் பண்ணியாவது விற்றுடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பல வருஷமாக உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகள் வந்து, இதில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது சாப்பிட்றதுனால இந்த இனங்கள் அழியுதுங்கிறது மட்டும் இல்லாமல் அது போக இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ப்ரீட் பண்ணப்பட்ட விலங்குகள் கிடையாது, கரெக்டாக இதிலேருந்து நம்மளுக்கு நோய் தொற்றுறதுக்கான வாய்ப்பும் இருந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மூடணும்னு சொல்லி பல வருஷமாக நிறைய கோரிக்கைகள் இன்டர்நேஷனல் லெவலாம் லோக்கல் லெவலாம் நடந்திருக்கு. பட் இதோட சைனா அரசாங்கம் இருந்துகிட்டு இதனைக்குமே வந்து க்ளோஸ் பண்ணுற ஒரு முடிவை எடுத்ததே இல்லை. இந்த ஜான்வரியில் தான் இந்த கிருமி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் க்ளோஸ் பண்ணாங்க, அதையும் இப்போ திறந்துட்டாங்க. பட் அதையுமே வந்து அவங்க ஏன் எடுக்காமல் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் இருக்கிற ஏழ்மையில் வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் இருக்காங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி வனவிலங்குகளை விற்று இல்லை வேகமாக காட்டுக்குள்ளே போய் பிடிச்சிட்டு வந்து அதுலேருந்து ஒரு லைவ்லிஹுட் அவங்க வச்சுட்டு இருக்காங்கிறதுனால இவங்க வந்து இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணதே கிடையாது. இந்த மார்க்கெட்டில் விற்கப்படுற ஒரு பர்டிகுலர் அனிமலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்கோலின் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேங்கோலின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான அனிமல்ஸ் வந்து நம்ம ஊரில் பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், தப்பு கிடையாது. இது வந்து சைனா அண்ட் ஆப்பிரிக்கா மாதிரி நாடுகளில் மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேங்கோலின் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து பார்க்குறதுக்கு ஒரு எறும்பு தின்னி மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து நம்மளோட நகா இருக்குல்ல, இதே மெட்டீரியல்னால தான் அதோட மொத்த பாடியுமே வந்து கவர் ஆகிருக்கும். இதை ஏன் இப்போ நடுவில் கொண்டு வரேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த அனிமலும் பேண்டோலின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அனிமலும் அங்கே விற்கப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த அனிமல் இருந்துகிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதிலேருந்து இந்த கிருமி வந்து வவ்வால்களில் வந்து இப்போ மனிதர்களுக்குள்ள பரவிட்டு இருக்கிற மாதிரி 96% சிமிலராக இருக்குங்கிறது இதுக்கு முன்னாடி சைனாவில் நடந்த ரிசர்ச்லேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இந்த 96%க்கும் இன்னைக்கு மனிதர்கள் கிட்ட இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஃபார்முக்கும் வந்து நடுவில் ஒரு பிரிட்ஜிங் கேப் இருக்குது, கரெக்டாக அந்த 4% கேப் இருக்குது, கரெக்டாக இந்த 4% தான் வந்து அமெரிக்கா இவ்வளோ நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4% வந்து எங்கேயிருந்து போயிருக்கு நாங்களுக்கு தெரியணும், இது இதை தான் இந்த 4% கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து இந்த எல்லா அந்த பேஷண்ட் ஜீரோவை வந்து நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த 4% எங்கேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் கெஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் அனிமல் இருக்குல்ல, இதுக்கு வந்து அந்த இதில் இருக்கிற இதுலையுமே வந்து இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிற கிருமி இருக்குது. மனிதர்கள் கிட்ட இருக்கிற கிருமிக்கும் இந்த அனிமல்குள்ளே கண்டுபிடிக்கப்படுற இதில் இருக்கிற கொரோனா வைரஸ்க்கும் வந்து மேட்ச் வந்து வவ்வால்கள் கிட்ட இருக்கிறத விட ஹையராக இருக்குது. ஸோ வவ்வால் கறியை வந்து டேரெக்டாக ஒருத்தன் சாப்பிட்றத விட, இல்லை வவ்வால் கிட்ட மனுஷங்களுக்கு டேரெக்டாக வந்ததை விட, நடுவில் இன்னொரு ஒரு அனிமல் இருந்து அதுலேருந்து இங்கே வந்து ஜம்ப் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறதுனால இது வந்து அதிகமாக பேசப்பட்டு இருக்கு. ஸோ இப்போ வெய்யோட கதையில் நம்ம கண்டினியூ பண்ணோம்னால், வெய் வந்து இந்த ஒரு மார்க்கெட்டில் பல வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. டிசம்பர் மாதம் ஒரு பர்டிகுலர் நாள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஷ்ரிம்ப் விற்கிறாங்க. இவங்க வந்து இந்த மற்ற வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் விற்கிறது இல்லை, இவங்க வந்து ஷ்ரிம்ப்ஸ் தான் வித்துட்டு இருக்காங்க. அது வந்து கடல் வாழ் உயிரினம் ஒன்று. ஸோ இதை வித்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷ்ரிம்பை வித்துட்டு இருக்கப்போ வந்து அவங்க அங்கே இருக்கிற பப்ளிக் டாய்லெட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நாள் வந்து இவங்களோட கெஸ் தான், இவங்க கிட்ட கேட்குறப்போ உங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்கலாம்னு சொல்கிறப்ப இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பப்ளிக் டாய்லெட்டில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், என்னைய மாதிரியே அங்கே இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அந்த பப்ளிக் டாய்லெட்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க, எங்கள் ஏரியாவில் இருக்கிற பப்ளிக் டாய்லெட் அதுதான். அந்த பப்ளிக் டாய்லெட் வந்து பெருசாக வந்து ஹைஜீன்லாம் ஒன்றும் கிடையாது, அண்ட் அந்த இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம், கரெக்டாக. ஸோ அதனால அது யார்கிட்டையாவது இருந்திருக்கணும். அண்ட் இந்த கிருமி வந்து ஒன்று இந்த நடுவில் இருக்கிற ஒரு அனிமல் வழியாக வந்திருக்கணும், இன்னொரு ஒரு வாய்ப்பு என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த அனிமலை விற்கிறவங்க கிட்டயோ, அந்த அனிமலை வந்து அண்ட் வெட் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறப்ப எப்பவுமே ஈரமாக இருக்குது, ஸோ பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கிருமி வந்து பர்ஃபெக்ட் இடம் இதெல்லாம் வந்து ஜம்ப் ஆகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஜம்ப் ஆகிருக்கலாம். இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த கிருமி வந்து முதல்ல ஒருத்தங்களுக்குள்ள வந்திருக்கணும், வந்துட்டு எத்தனையோ நாட்களுக்கு முன்னாடியே வந்திருக்கணும், மனிதர்களுக்குள்ள ஜம்ப் ஆகிருக்கணும், ஜம்ப் ஆகிட்டு பல நாட்களாக வந்து அது மாறிக்கிட்டே இருக்கு, மியூட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டாக. அந்த கிருமி வந்து தனக்கு ஏற்ற மாதிரி, இந்த மனிதரோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி அது பல நாட்களாக மாறிக்கிட்டே இருந்திருக்கணும், அது வரைக்கும் வந்து பெருசாக மனுஷங்க கிட்ட இம்பாக்ட் இருந்திருக்காது. பட் அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் அது வந்து மற்றவங்களுக்கு பரவ ஆரம்பிச்சிருக்கணும், அதில் வந்து ஹையாக அது வந்து ஒரு பர்டிகுலர் பொசிஷன், அது ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியல் வந்ததுக்கப்புறம் அது வந்து இந்த மார்க்கெட்டில் இந்த டாய்லெட்லேருந்து இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து வெய் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து முதல்ல வந்து லைட்டாக மந்தமாக ஒரு மாதிரி வந்து சளி அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இவங்க வந்து நார்மல் கோல்டு அப்படின்னு நினச்சிட்டு கிட்ட இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்காங்க. அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனப்போ அவங்களுக்கு வந்து எப்பவும் போல மருந்து மட்டும் கொடுத்துட்டு அனுப்பிச்சி விட்டாங்களாம். இருந்தாலும் 15 நாள் கழிச்சு அவங்களால் நடக்க முடியல, அவங்களுக்கு பயங்கரமாக மயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுனால அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்க அட்மிட் ஆகிறப்போ அவங்க அட்மிட் ஆகி 1-2 நாட்களே நிறைய பேர் இவங்களோட கடைக்கிட்ட இருக்கிறவங்களே வந்து கண்டினியூஸாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகே இந்த மார்க்கெட்டுக்கும் இப்போ பரவிட்டு இருக்கிற ஒரு கிருமிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோன்னா, இதை வந்து அவங்களோட ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட சொல்றாங்க. அவங்க அத்தாரிட்டிஸ் இருந்துகிட்டு இது தேவையில்லாம் வதந்தி எல்லாம் கலப்பாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் பண்ற டாக்டர்ஸ் கிட்ட எல்லாமே வந்து ஒரு ரிட்டர்ன் ஃபார்ம் வாங்குறாங்க. அந்த ரிட்டர்ன் ஃபார்ம் இருந்துகிட்டு வதந்திகளை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு சாரின்னு சொல்லி, எந்தெந்த டாக்டர்ஸ் இந்த கிருமி முதல்ல வருதுன்னு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களே வந்து அப்போலஜைஸ் பண்ண சொல்லி, தப்பு சாரி அப்படின்னு கேட்க சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அந்த லெட்டரை அவங்க வாங்கிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிருமி வந்து ஃபர்தரா ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்குது, இன்னும் அன்செக்டா இருந்துட்டு இருக்கு. ஃபைனலி இந்த கிருமி
எக்கானமி வந்து ஒரு அளவுக்கு மேலே ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறத தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஜனவரி மாதம் வந்து இந்த மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பர்ஸ் மூடினாங்க மறைச்சாங்க, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் உள்ளதுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பட் அஃபிஷியலாக நம்மளுக்கு நம்பர்ஸ் யார்கிட்டருந்து முதல்ல இது வந்திருக்குங்கிற வாய்ப்பு தெரிலனாலும் வெய் அப்படிங்கிற இந்த ஒரு பெண்கிட்டேருந்து 57 வயசான ஒரு பெண்கிட்டேருந்து வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் இது வரைக்கும் அதுதான் சொல்லுதுன்னு சொல்லிட்டு வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் மாதிரி பத்திரிகைகள் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெய் வந்து இந்த நோயிலேருந்து குணமடைஞ்சிட்டாங்க. இப்போ வந்து இந்த வீடியோ நான் பேசிட்டு இருக்கிறப்ப வெய் வந்து கண்டினியூஸாக ஒரு மாதம் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க. அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்ப அவங்களுக்கு $10,000 கிட்ட வந்து செலவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் வந்து அப்போ ஃப்ரீயாகவும் கொடுக்கப்படலைங்கிறது தெரியுது. ஸோ $10,000 அவங்க செலவு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அவங்க உயிர் தப்பிச்சு திரும்பி வந்திருக்காங்க. அவங்களோட பொண்ணுக்கு அதுக்கப்புறம் அதை பரவிருக்கு. அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தப்பமே அவங்க பொண்ணுக்கும் ஜனவரி 10 வந்து அவங்களும் அட்மிட் ஆயிருக்காங்க. இப்போ அவங்களும் சரி அவங்களோட பொண்ணும் சரி அதிலிருந்து ரெக்கவர் ஆகி பத்திரமா இருக்காங்க. அவங்க வந்து வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் கிட்ட பேசுகிறப்ப சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே இந்த கிருமி வந்து பாதிக்கப்படுது மற்றவங்க கிட்ட பரவுதுன்னு டாக்டர் சொல்கிறப்பமே அரசாங்கம் கேட்டிருந்தாங்கனால் இதை ஸ்டார்டிங்லேயே நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், இதை செக்கில் வச்சிருக்கலாம், இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பரவுற அளவுக்கு போயிருக்காது, இதை முதலே நம்ம செய்யாமல் இருக்கிறதா ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இந்த பேன்கோலனை பற்றி ஒரு சின்ன விஷயமும், அந்த மார்க்கெட்டில் எதெல்லாம் விற்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிற விஷயமும், ஒருவேளை இது இந்த ஒரு சாய்ஸ் மூலியமாக வந்து இது மனிதர்களுக்குள்ளே வந்திருக்கலாம்னு இப்போதைக்கு பேசப்பட்டு இருக்குங்கிற ஒரு ஜென்ரல் சயின்டிஃபிக் கன்சென்சஸ் இருக்கு. இந்த வெட் மார்க்கெட்டுக்கும் மனிதர்களுக்கும் இதுதான் சம்பந்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் ஒரு ஈரமான ஒரு இடத்துல வந்து ஒரு கிருமி ஒருத்தங்க கிட்டே இன்னொருத்தங்களுக்கு ஈஸியாக பரவுறதுக்கு, அது அன்ஹைஜீனிக்காக இருக்கிறப்போ ஒரு ஒரு அனிமலும் எந்த வேக்சினும் போடப்படுறது கிடையாது, அதுக்கு ப்ராப்பராக வளர்க்கப்படுறது கிடையாது. காட்டு வைல்டு அனிமல்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து அது வெட்டுறப்பமாக இருக்கட்டும் சரி சாப்பிட்றப்பமாக இருக்கட்டும் சரி அது எப்படினாலும் பரவி இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த ஒரு பப்ளிக் டாய்லெட் வந்து அதிகமாக பேசப்பட்டு இருக்கு. ஜனவரி 1 க்ளோஸ் பண்ணப்பட்ட இதே வெட் மார்க்கெட் இருந்துகிட்டு ஏப்ரல் மாதம் வந்து மறுபடியும் திறந்துட்டாங்க. இன்டர்நேஷனல் லெவலில் இதுக்கு அதிகமாக கிரிட்டிசிசம் இருந்தாலும் சைனா அதை கண்டுக்காமல் இன்னும் திறந்து வச்சுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து அப்படியே இந்தியாவுக்கு நம்ம வந்தோம்னால், இந்தியாவில் நடந்துட்டு இருக்கிற விஷயம் அண்ட் இது உங்ககிட்ட சொல்ல நினச்சி, அடுத்து இந்தியாவில் நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த H1B விசாவை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இந்த ஒரு விசா வச்சு தான் வந்து இந்தியாவிலேருந்து சுந்தர் பிச்சைலேருந்து எல்லாருமே நம்ம ஊர்லேருந்து கிளம்பி போய் அவங்க ஊரில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. எல்லாருமே அப்படி தான் ஆரம்பிக்கணும் கரெக்டாக. ஸோ இப்படி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ஒரு இந்தியன் நான் அமெரிக்கனாக இருந்தால் இந்த ஒரு விசா தான் தேவைப்பட்டுருக்கும். இப்போ அமெரிக்காலே வந்து அதிகமாக ஊரில் இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லைங்கிறதுனால இதனால் வெளியூரில் இருக்கிறவங்க வேறு என்னடா வேலை கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு க்ரோயிங் கன்சென்சஸ், அட்லீஸ்ட் அரசியல்வாதிகளுக்கு நடுவில் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து வரவங்களோட வேலைகள் எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் நிறுத்தி வைக்கணும், நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல எல்லாத்துக்குமே வேலையை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் வெளியூரில் இருக்கிறவங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் 1 வருஷம் இல்லை 1.5 வருஷத்துக்காவது வெளியூர்லேருந்து யாரும் நம்ம ஊருக்கு வேலை பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு. இது இன்னும் வந்து ரொம்ப அஃபிஷியலாக போகலனாலும் இப்போ வந்து இதோட மர்மர்ஸ் அப்படி சும்மா சலசலப்பாக இருந்தது வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பேச்சாவே அடிபட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிருமியை பற்றி பேசினாலே நம்மளுக்கு ட்ரம்ப்பை வந்து இக்னோர் பண்ணவே முடியாது. அவர் தான் வந்து வாயில் வர்றதெல்லாம் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தார். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பர்சனலாக ஒருத்தங்க வேலை அவருக்குன்னு ஒரு PA மாதிரி ஒருத்தங்க இருந்துட்டு இருப்பாங்க கரெக்டாக. அவரோட காரை ஓட்டுறதுலேருந்து அவரோட ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிறதுலேருந்து அவர்கிட்ட பேசுறதுலேருந்து இந்த மாதிரி அவரோட க்ளோஸாக இருக்கிற ஒரு பர்டிகுலர் நபர் இவங்க வந்து பர்சனல் வேலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு வந்து இப்போ இந்த கிருமி வந்திருக்கு, அது வந்து பாசிட்டிவாகவும் இருந்திருக்கு. அண்ட் இவங்க வந்து மாஸ்கே யூஸ் பண்ணல ட்ரம்ப் கூட பேசுகிறப்ப ட்ரம்ப் கூட பழகிறப்போலாம் தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால் இப்போ ட்ரம்ப்புக்கு வந்து டெய்லி ஒரு செக் நடத்தப்பட்டு இருக்கு. இப்போ முதல் செக்கப்பில் வந்து ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்திருந்தாலும் ஒவ்வொரு நாளும் செக்அப் நடத்தப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் 15 நாளுக்கு ட்ரம்ப்புக்கு கூட இந்த கிருமி வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன் இருக்கிறதுலே பத்திரமான பர்சன் ட்ரம்ப், அவ்வளோ பதவி இருக்கிறவங்களுக்கே ஒரு கிருமி வரும்னா நம்ம இது எதுவுமே இல்லாமல் எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லாமல் அசால்ட்டாக வெளியே போனால் நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஸோ தயவு செஞ்சு இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்ததுக்கு அப்புறமாவது நம்ம இன்னும் பெட்டராக பத்திரமா இருந்துக்கிறத நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். அண்ட் இப்போ நான் உங்ககிட்ட மெயினாக கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு வெட் மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் வந்து சைனாவில் இயங்குறது, இப்போ சைனா வந்து மறுபடியும் திறந்துருக்காங்க, இதை சைனா மறுபடியும் திறக்கிறது வந்து ஓகே, இப்போ அவங்க ஊரில் இருக்கிற ஏழைகள்லாம் வந்து இதெல்லாம் விற்று தான் சம்பாதிக்கிறாங்க, அது பாட்டி இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை இவ்வளோ பட்டதுக்கு அப்புறம் சைனா இப்போ மாதிரி இதை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லுவீங்களா, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை நேரடியாக பார்க்குறேன். அண்ட் தென் பாய் மதங்கோடி சைனிங் ஆஃப். லவ் யூ ஆல். சியர்ஸ். ஹவ் எ கிரேட் டே. கேர். பாய். சியர்ஸ். ஹலோ எவ்ரிவன்.